காலை வணக்கம். இன்றைக்கு வந்து அந்த தொழில் சம்பந்தமான தொழிலாளர் நல சட்டங்களில் ரெண்டு தீர்ப்புகள் படிக்கிறோம். ஏன்னா தொழிலாளர் நல சட்டங்கள் வந்து இந்த ஒர்க்மேன் என்ற ஒரு வார்த்தை, அந்த ஒர்க்மேனுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் லேபர் கோர்ட்டில் நீங்கள் கேஸ் போட முடியும், கன்சிலேஷன் ஆஃபீஸர்கிட்ட போட முடியும். அது இப்போ ஒர்க் ஃபார் கண்டினியூட்டி சர்வீஸ்னால் அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து பெர்மனண்ட் ஸ்கேலில் கொண்டு வரணும். இது எல்லா பெனிஃபிட்டும் வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் யாரையாவது வந்து அவர் அந்த அந்த நிவாரணத்திலிருந்து விலக்கு பண்ணோம்னா அந்த அதர் சைடில் வந்து நார்மலி ரேஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் செட் ஈஸ் வாஸ் நாட் அ ஒர்க்மேன். ஸோ அந்த சம்பந்தமாக ரெண்டு கேஸு. நம்பர் ஒன் ஏஆர் 2020 சுப்ரீம் கோர்ட் 1776. இதில் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் செக்ஷன் 11A ரெஃபரன்ஸு. இவர் தப்பு பண்ணுறாரு, இவரை வேலையை விட்டு எடுத்துடுறாங்க. அது ஆன் ரெஃபரன்ஸ் லேபர் கோர்ட் வந்து பனிஷ்மெண்ட்டு ரொம்ப ஹார்ஸு அதிகமாக இருக்கிறது, அதனால் அவர் ரீஇன்ஸ்டேட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து இவர் தப்பு செஞ்சு இருக்கிறதுனால அவருக்கு 25% பேக் வேஜஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து சிங்கிள் ஹைகோர்ட் ஜட்ஜி வந்து இல்லை, அவர் வந்து வேலையை எடுத்து சேர்த்துக்கிறது கரெக்டு, 25% அவருக்கு தர தேவையில்லைன்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்புக்கு மேலே எஸ்எல்பி போய் எஸ்எல்பியில் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை செட்டிஸ்ஃபைட் பண்ணிவிட்டு இதை வந்து அவருக்கு 25% பேக் வேஜஸோட கண்டினியூட்டி சர்வீஸ் ரீஇன்ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர் டாக்டர் தனஞ்சய சந்திரசூத் அண்ட் ரிஷிகேஷ் ராய் ஜட்ஜ்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேஜு விடாமல் நீங்கள் படித்தாதான் அந்த சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இந்த சமுதாயத்தில் சிறந்த வழக்கறிஞராக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வேணுமென்னா இந்த தொழிலாளர் நல சட்டங்கள் சாதாரண தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகளை நீங்கள் பெற்றுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏஆர் 2020 எஸ்சி 1977 சுஷீலா பென் இந்திராவதன் காந்தி வர்சஸ் நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி. இது வந்து மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் 167 லயபிலிட்டி ஆஃப் இன்சூரர் லயபிலிட்டி வர்ஸ் தேர்ட் பார்ட்டி, அது ஃபேவரபுளாக டிசைட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 2S அதுதான் கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸா கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸா, இதை தான் வந்து டிஸ்கஸ் பண்ணாதான் அவரை ஒர்க்மேனில் உட்கார முடியும். இந்த ஒரு ப்ரொபோசிஷன் ஆஃப் லாக்காக இவங்க வந்து எவ்வளோ ரன்னிங் ஆஃப் செவரல் பேஜஸ் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இங்கிலாந்து நாட்டு தீர்ப்புகள் எல்லாம் பண்ணி அங்கெல்லாம் எந்த வகையில் முடிவு பண்ணாங்கன்னு ஒரு ஒரு பேராகிராஃப்லேயும் ஒரு ஒரு ஒர்க்மேன் அவர் என்ன நேச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஒருத்தர் பீடி சுற்றினார், அவர் வந்து வீட்டுக்கு கொண்டு போய் கூட பீடி சுற்றிட்டு இருந்தார். அதனால் என்ன ஆச்சுன்னா அவரும் ஒர்க்மேனில் வருவாராம். இந்த டிஸ்கஷன்லாம் பண்ணி ஒர்க்மேனாக வர்றதுக்கு என்னென்னா சூப்பர்வைசிங் கண்ட்ரோல் இருக்கணும். அவர் ஏதாவது தவறு செஞ்சாருன்னா அவருக்கு வந்து வேலை கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்கணும், பனிஷ்மெண்ட் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் அவர் ஒர்க்மேனுன்றது தான் கான்செப்ட் இங்கே அங்கங்கே. இதை டாக்டர் ரூல் ஆஃப் கான்ட்ராக்ட் ப்ரொஃபரண்டம்னு ஒரு டாக்டரினை வந்து மோட்டார் வெஹிக்கல் ஆக்டில் இதை டிஸ்கஸ் பண்ணி, இது என்னென்னா இந்திய ஒப்பந்த சட்டம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பிரகாரம் நீங்கள் வந்து அந்த கேரண்டின்ற ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அது கேரண்டி, அது சரியாக வேலை செய்யலைன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறது, உங்களுக்கு மொத்த பொருளை மாற்றி கொடுக்குறதுலாம் கேரண்டி, லா ஆஃப் கேரண்டி. இந்த லா ஆஃப் கேரண்டி வந்து இன்சூரன்ஸு சட்ட பிரகாரம் போனீங்கன்னா அது உங்களுக்கு வந்து எதிர்மறையாக வேலை செய்யும். அதில் நீங்கள் வந்து நீங்கள் பணம் கட்டி இன்சூரன்ஸ் கட்டினாலும் நீங்கள் வந்து கொடுக்குற தகவல்கள் இது தகவல்கள் நீங்கள் கட்டாயம் அதில் கொடுத்துருக்கணும். நீங்கள் அந்த தகவலை மாற்றி கொடுத்தாலோ தவறாக கொடுத்தாலோ இல்லை மறைச்சிருந்தாலோ உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைக்காது. அந்த கேரண்டி தான் நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த கேரண்டி வந்து இன்சூரன்ஸ் பணம் கட்டுறவருக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நெகட்டிவாக வேலை செய்யும். கான்ட்ராக்ட் ஆக்டில் இருக்க கேரண்டி வந்து பொருள் வாங்குறவனுக்கு சாதகமாக வேலை செய்யும். இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இதில் என்ன, இந்த ஆக்டில் வந்து இந்த டாக்டர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாருன்னா சர்ஜன், அவர் வந்து அவருக்கு வேலை என்னன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் அவர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவர் சார்ஜஸ் வாங்கிக்குவார். அது நீங்கள் படித்தீங்கன்னா
இந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிற கோல்மால்லாம் தெரியும். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வாராம், இந்த மருந்து மாத்திரை அதிலெல்லாம் கூட கமிஷன் இருக்குது அப்படின்லாம் கூட இதில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன, அவர் வந்து ஆஸ்பத்திரி வேலை முடிஞ்சு பஸ்ஸு மினி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாரு இதர நபர்களோடு. அந்த இவர் எந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறாரோ அது ஆக்சிடெண்ட்டில் ஆகுது, அப்புறம் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக அவர் போய் சேர்ந்துடுறாரு, அவங்க மனைவி தான் கேஸ் போடுறாங்க. இந்த கேஸில் வந்து அவர் வந்து ஒர்க்மேனா இல்லையான்றது தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்து அதிகபட்சமாக நிறைய இடங்களில் இது டிஸ்க் பேராகிராஃப் 12 வந்து தரங்கதரான்ற வழக்கு ஏஆர் 1957 வந்து அதை வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் வந்து அந்த நிறைய விஷயங்கள் பாருங்கள், ஷஃபர் ரிப்போர்ட்டர் ஆஃப் த ஷாப் ஆஃப் நியூஸ் பேப்பரு, ஷிப் பைலட்டு, டாக்ஸி மேனு, நியூஸ் பேப்பர் கான்ட்ரிபியூட்டரு, இவங்க எல்லாமே வந்து எம்ப்ளாயியாக இது ஒர்க்மேனா இல்லையான்றது வந்து நிறைய கேஸில் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்புறம் பாருங்கள், அந்த லார்டு உத்தவ் டாட் பேஜ் 23 மெர்சி டாக்ஸ் அண்ட் ஆர்பார் போர்டு காஃபின் அண்ட் கிரித் கேஸ், லிவர்பூல் கேஸ், இதெல்லாம் வந்து ஜூரிஸ்புடன்ஸில் பழைய சட்டக்கல்லூரியில் சொல்லி கொடுத்த வழக்குகள், இதெல்லாம் இப்போவும் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்புறம் லார்டு டென்னிங்கு, லார்டு ஸ்டீவன்சன், ஜோர்டான், இவங்களுடைய ரெஃபரன்ஸ்லாம் அந்த லேபர் கோர்ட்டில், அதெல்லாம் அந்த காலத்து மனநிலையுடன் இருந்த சூழ்நிலைக்கு உட்பட்டு எழுதப்பட்ட தீர்ப்புகள். அதுக்கப்புறம் சித்தாமன் ராவ், இந்த வழக்குகள்லாம் இது வந்து ஃபைனலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, இந்த பாண்டுரங் கேஸ் தான் ரொம்ப முக்கியம். பாண்டுரங்கு தான் அவர் பீடி சுத்துறதுக்கு வெளியே எடுத்துன்னு போகிறார். அவர் வந்து கடைசியில் அவர் வந்து பீடி வந்து அந்த வெளியே எடுத்துகிட்டு போனாலும் அவருடைய பணி முறையாக செய்யப்படவில்லை என்றால் அவருடைய பணி வந்து நிறுத்தப்படும். அதனால் அவர் வந்து எம்ப்ளாயி ஒர்க்மேன் தான் சொன்னதுனால தான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வீட்லேயே பீடி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, இதில் என்ன வருமானம் வரப்போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. அவங்க நிறைய அதில் பேசி ஒர்க்மேனுக்குள்ளே வந்துட்டால் கான்ட்ரிபியூட்டிவ் ப்ரொவிடன்ட் ஃபண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, போனஸ் இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹெரிடிட்டேரியா அப்பாயின்மெண்ட்லாம் வேறும், இந்த வேலையெல்லாம் முன்ன வந்து கம்யூனிஸ்ட்டுங்க ஒழுங்காக செஞ்சிட்டு இருந்தாங்க, இப்போ செய்கிறாங்களா இல்லையான்றது தெரியல. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கேஸ் ஃபைனலாக வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் ஆர் கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ் அதை டிஸ்டிங்கிஷ் பண்ணுறாங்க. இவெல்லாம் பண்ணி ஃபைனலாக வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவர் ஒர்க்மேன் கிடையாது அப்படின்னு அவருக்கு அகேன்ஸ்டாக ஹெல்டு பண்ணியிருந்தாலும், இவர் வண்டியில் ட்ராவல் பண்ணதுனால தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கவர் ஆகிறதுனால அவருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன 25,000 ரூபாய் தான் அவருக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க, இதுதான் அவருக்கு கொடுத்துருக்கு. என்ன அப்புறம் பாருங்கள், திஸ் ஆர்டர் சீம்ஸ் டு ஹவ் பீன் பாஸ்டு அண்டர் ஆர்டிகல் 142 கான்ஸ்டியூஷன் ஆன் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் தட் கேஸ் வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு எனி கேஸ் இன் வியூ ஆஃப் தட் வி ஹவ் டேக்கன் இன் அன்னெசரி ஃபார் அஸ் டு பிளேஸ் ரிலையன்ஸ் ஆன் சச் ஆர்டர் அலவு த அப்பீல் செட்டைஸ் த ஜட்மெண்ட் ஆஃப் குஜராத் ஹைகோர்ட். அதனால் இந்த வழக்கை வந்து நீங்கள் முழுமையாக படிச்சுக்கணும், நான் இதெல்லாம் நான் படித்து காட்டிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டிங்கன்னா லேபர் கோர்ட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது, லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனில் கூட இதை அப்ளை பண்ணி எழுதலாம். ஒர்க்மேனு வந்து அது பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன், பெனிஃபிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் சட்டங்கள் வந்து இப்போ டைட்டில் என்ன, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட், அந்த டைட்டிலுக்கு என்ன அதனுடைய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா பணியில் இருக்கிறவருக்கு ஏற்படுகிற விபத்துகளுக்கும் மரணங்களுக்கும் நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்கிறதுனால அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அந்த இன்டர்பிரிட்டேஷன் அது வந்து அனுமானங்கள் நீதிமன்றம் வந்து ஒர்க்மேனுக்கு சாதகமாக தான் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அது மாதிரி தான் இந்த அக்யூஸ்டு பார்த்திங்கன்னா அது கான்ஸ்டியூஷனல் ரைட், உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் டு லீவ் அண்ட் ரைட் ஃப்ரீடம் ரைட்ஸ் இந்த ஆர்டிகல் 19 இருக்குது. அதனால் அதை கட்டைல் பண்ணும்போது ஏற்படுகிற அந்த சட்டங்கள், அப்போ இன்னசென்ஸ் ஆஃப் த கில்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா ஃபேவர் டு த அக்யூஸ் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த இன்டர்பிரிட். அது மாதிரி தான் ஒர்க்மேன் கேஸில் கூட இப்போது புதுசாக இதை சொல்லி தான் ஆகணும். புதுசாக 3 லேபர் கோடு வந்திருக்கு, அது வந்த பிறகு சட்டங்கள் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஐடி எம்ப்ளாயீஸ் எல்லாம் கூட ஒர்க்மேன் கொண்டு வர முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது,
அதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வருது. காலை வணக்கம் நன்றி. சரி.